ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் ரோஸ்லேருந்து பன்னீர் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ரோஸ் வாட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிற பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. வேறு எந்த ரோஸ்லையும் நம்ம ரெடி பண்ணக்கூடாது. இந்த ரோஸில் மட்டும்தான் நம்ம பன்னீர் ரெடி பண்ண முடியும். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு 10-20 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. இந்த மழை நேரத்தில் நமக்கு நிறைய பூ பூக்கும். அந்த நேரம் நீங்கள் இந்த மாதிரி பூக்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூ எல்லாத்தையுமே, இதழ்களை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துங்க. காம்பையும் தூரம் எடுத்துக்கோங்க. காயெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம இதழ்களை எல்லாத்தையும் தனித்தனியாக பிடிச்சி எடுத்துகிட்டு காம்பை எல்லாத்தையும் தூரம் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு 10-20 பூ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு பாத்திரத்தில் பூ எல்லாத்தையுமே, உங்களுக்கு எவ்வளோ பூ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு பூக்களை சேர்த்துக்கோங்க. பூக்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 10-20 பூ சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நடுசில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பூ நல்லா நனையணும், அந்தளவுக்கு கூட, அதாவது முங்கணும், அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணும். இன்னும் ஒரு டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த ட்ரேக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தை வைக்க போகிறோம். இதில் தான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய பன்னீர் ஸ்டோர் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இந்த மூடி மேலே ஒரு 10-20 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு பவுல் வச்சு மூடி எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப் இப்போ தான் நல்லா உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பனிக்கட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா உருகணும். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகு சாதன பொருட்களில் அதிகளவு இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். ஐஸ் கட்டி நமக்கு தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே தண்ணியாக ஆகணும். அந்த அளவு ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஐஸ் கட்டி உருக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா உருகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருகிட்டுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து ஐஸ் கட்டி நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த தண்ணி மேலே கவுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி நல்லா வற்றணும். நம்ம பாத்திரத்தில் மேலே ஐஸ் கட்டி தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கவர் ஆனதுக்கப்புறமா நமக்கு ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ரோஸ் பூ போடுதீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோஸ் வாட்டர் இருக்கும். கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நிறைய தண்ணி கொஞ்சமாக வத்திடுச்சு. இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் எவாப்ரேட் பண்ணணுனாலும் நல்லா பண்ண வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மூடி எல்லாத்தையும் தூரம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ரோஸ் வாட்டர் ரெடி ஆகியிருக்கா எப்படின்ட்டு பாருங்கள். இந்த கிண்ணத்தில் இருக்கிறது தான் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். ப்யூரான ரோஜா வாட்டர் இது தான் இது. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மூடிக்கு கீழே இருக்கிற அந்த ரோஜா இதழ்கள் கூட இருக்கிற அந்த ரோஸ் வாட்டரையும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ரோஸ் வாட்டர் ஒரு 3-4 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அது கெட்டு போகாது. ஒரிஜினல் ப்யூர் ரோஸ் வாட்டர் இது. மீதி இருக்கிறது இந்த கீழே பாருங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
மீதி இருக்கிற இந்த ரோஜா வாட்டரை நம்ம வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா இது நம்ம கண்டிப்பாக ஒரு 10 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரோஜா வாட்டரை எடுத்துக்கோங்க. பூ எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின் கேருக்காக மட்டும்தான். தோல் சரும பராமரிப்புக்கு உரிய ரோஸ் வாட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். பாய்ஸாக இருந்தோம்னா நம்ம ஷேவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ்க்கு எப்போவுமே நம்ம வெளியில் போய்ட்டு வந்தாலோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ரோஸ் வாட்டர் கிடைச்சிருக்கு. இந்த பவுலில் இருக்கிறது நமக்கு ஒரு 6 டேஸ் 6-10 டேஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். ஒயிட் கலரில் நமக்கு கிடைச்ச ரோஸ் வாட்டர் வந்து 3 மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ரெடி. தேங்க்யூ.